வணக்கம் அன்பர்களே அச்சு ஊடகங்களின் அன்றாட செய்திகள் நவீன தொழில்நுட்பத்தின் பயனாய் சமூக ஊடகங்களில் ஆயிரங்கால் பூதங்களாக மாறிவிட்டன இவற்றில் அறிவார்ந்த செய்திகளை அவைகளின் நம்பகத்தன்மையோடு நாம் அறிந்து கொள்ளும் முயற்சியே செய்தி சொல்லும் செய்தி எனும் இந்த காணொளி செய்தி என்பது காதில் வருவது என்பது கருத்தில் வளர்வது இவ்வகையில் அவ்வப்போது மலரும் இந்த செய்தி சொல்லும் சேதியை கண்டு உணருங்கள் நன்றி வணக்கம் இந்தியாவின் பரோபகாரர்கள் இதுதான் இந்த காணொளி தொகுப்பு இந்தியாவில் ஏழைகளின் கல்வி மருத்துவம் சமூக மேம்பாடு ஆகியவைகளுக்கு நிதி உதவும் செல்வந்தர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பட்டியலை ஹுரன் நிறுவனம் வெளியிட்டு உள்ளது இப்பட்டியலின்படி விப்ரோ நிறுவனத்தின் அஜிம் பிரேம்ஜி ஏழைகளின் மேம்பாட்டிற்காக ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு செய்து முதல் இடத்தில் அமர்ந்துள்ளார் ஹெச் சி எல் நிறுவனத்தின் சிவ் நாடார் இரண்டாம் இடத்திலும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முகேஷ் அம்பானி மூன்றாம் இடத்திலும் பிர்லா குழுமத்தின் குமார் மங்களம் நான்காம் இடத்திலும் இன்போசிஸ் நிறுவன நந்தன் நில்கானி ஐந்தாம் இடத்திலும் ஹிந்துஜா குடும்பத்தினர் ஆறாம் இடத்திலும் பஜாஜ் குழும குடும்பத்தினர் ஏழாம் இடத்திலும் அதானி குழுமத்தின் கௌதம் அதானி எட்டாம் இடத்திலும் வேதாந்தா குழும அனில் அகர்வால் ஒன்பதாம் இடத்திலும் காபர் குழுமத்தின் பர்மன் பத்தாம் இடத்திலும் இடம்பெற்று உள்ளனர் இனி இச்செய்தியின் இனி இச்செய்தியின் செய்திக்கு வருவோம் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள பரோபகாரர்களின் மொத்த நன்கொடை தொகை பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடியில் முதல் கொடையாளரான விப்ரோ நிறுவனத்தின் அஜிம் பிரேம்ஜி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி அதாவது மொத்த நன்கொடையில் எழுபத்தி ஐந்து சதவிகித தொகையை உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவின் முதல் இரண்டு பெரும் பணக்காரர்களான அம்பானி மற்றும் அதானி ஆகியோர் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இருக்கின்ற போதிலும் வெறும் எழுநூற்றி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடை அளித்திருக்கும் நிலையில் பணக்காரர்களின் பட்டியலில் பதினெட்டாம் இடத்தில் வெறும் எண்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இருக்கும் அஜிம் பிரேம்ஜி பரோபகாரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது பெருமைக்கு உரியதாகும் நச்சப்படாதவரின் செல்வம் எனும் வள்ளுவரின் கூற்றுக்கு இணங்க இந்தியாவின் பல பணக்காரர்கள் பவனி வரும்பொழுது பேரறிவாளன் அறிவாளன் திருவாக திகழும் பிரேம்ஜி அவர்களை போற்றுவோம் அத்தோடு கடந்த நூறு ஆண்டுகளில் உலகிலேயே அதிக அளவாக ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நன்கொடை அளித்து பெருமை சேர்த்துள்ள டாடா குழுமத்தையும் போற்றுவோம் நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் ொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்